மின்சாரத்துறையில இருந்து ஒரு சூப்பரான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியருக்கு உண்டான வேகன்சி வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பிடெக் படித்தவங்க மினிமம் 60% எடுத்தவங்க இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஒரு சில டிபார்ட்மெண்ட் இருக்குது, அந்த டிபார்ட்மெண்ட் படித்தவங்க நீங்கள் கண்டிப்பாக அந்த ஜாப்க்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படி நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஜினியருக்கு உண்டான வேகன்சின்னு சொல்லியாச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேகன்சி இருக்குது, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் அதுக்கும் பார்த்தீங்கன்னா வேகன்சி இருக்குது. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் படித்தவங்களும் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கும் வேகன்சி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக உங்களுக்கு ஜாப் பொறுத்தவரைய மின்சாரத்துறை அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால் உங்களுக்கு ஜாப் பொறுத்தவரை எங்கெங்கே இருக்கும் அப்படின்னா வந்து எங்கெங்கெல்லாம் கரண்ட் தயாரிக்கிறாங்களோ அந்த இடத்துலலாம் உங்களுக்கு வேகன்சி அப்படிங்கிறது இருக்கும். இல்லை ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு 60,000 180,000 வரை சொல்லியிருக்காங்க. 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ஜென்ரல் கேட்டகரி வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு தனியாக வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்தவரை எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூ கேண்டிடேட் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா தனித்தனி எப்போவுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் தான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு டிசபிலிட்டி கேண்டிடேட்டுக்கு ஒரு சில ரிசர்வேஷன் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து கரெக்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணணும். இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸும் நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ண வேண்டியிருக்கும். இந்தியன் சிட்டிசன் யார் வேணால் அந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆண் பெண் இருபாலருமே பார்த்திங்கன்னா இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் பார்த்தாச்சு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா பார்த்தாச்சு, பிபிடெக் படித்தவங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியாச்சு. இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுவீங்க இல்லையா, அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பேமெண்ட் கட்டிக்கலாம் அல்லது ஆஃப்லைனில் பேமெண்ட் கட்டிக்கலாம். இதில் வந்து ஆன்லைனில் பேமெண்ட் கட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேண்டிடேட் வந்து 300 பே பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நான் ரீஃபண்டபிள்னு சொல்லிட்டாங்க, உங்களால் திரும்ப வந்து இந்த அமௌண்ட்டை வாங்க முடியாது. இதே மாதிரி வந்து பெண்கள் மற்றும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி பிடபிள்யூடி கேண்டிடேட் மற்றும் எக்ஸ்சர்வைஸ் பண்ணிவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேமெண்ட்டும் கட்ட தேவையில்ல, அந்த ஜாப்க்கு ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் நீங்கள் பேமெண்ட் கட்டும் பொழுது வந்து டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் கட்டிக்கலாம். இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஆஃப்லைனில் கட்டணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேங்க்கு போய் அலைய வேண்டியிருக்கும். அது பதிலாக ஆன்லைனில் நீங்கள் பேமெண்ட் கட்டுறது ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஆஃப்லைனில் கட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி வந்து பேமெண்ட் கட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த அக்கௌண்ட்டு தான் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கான பேஸ்லிப்பும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து நீங்கள் என்டர் பண்ண வேண்டிய அவசியம் வந்தாலும் வரலாம். அதற்கப்புறம் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நீங்கள் கட்டினாலே போதும். இதற்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் கேட்பாங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், பர்சனல் டீட்டெயில் மற்றும் இந்த பேமெண்ட் டீட்டெயில் தான் இருக்க போகுது. எல்லாமே பண்ணிட்டு சப்மிட் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணிக்கோங்க. ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு ரிவ்யூ பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து சப்மிட் கொடுங்க. ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த ஒரு சேஞ்சஸும் நீங்கள் வந்து பண்ண முடியாது. இவ்வளோதான் வீடியோ. இதுக்கு அப்ளை பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. 21/4/2023 அந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ எல்லாமே போக மாட்டேன். பாய்.